யுக்ரேனிய வான்பகுதியை நோ சோன் அதாவது விமானங்கள் பறப்பதற்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று யுக்ரேனிய அதிபர் ஒலாடிமிர் சலென்ஸ்கி கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒரு முறை அல்ல பல முறை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் யுக்ரேனிய பெண் ஒருவர் கண்ணீருடன் இதே வேண்டுகோளை பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனிடம் வைத்தார் விண்ணில் இருந்து எப்போது குண்டுகளும் ஏவுகணைகளும் வருமோ என்று யுக்ரைனிய பெண்களும் குழந்தைகளும் அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் என்று டாரியா என்ற அந்த பெண் கூறினார் யுக்ரைனில் கிழக்கு வடக்கு தெற்கு என மூன்று திசைகளிலும் ரஷ்யாவின் தாக்குதல் தீவிரமடைந்திருக்கிறது பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆயினும் செலன்ஸ்கி கேட்டுக்கொண்டபடி யுக்ரைன் வான் எல்லையில் விமானங்கள் பறக்க தடை விதிப்பதற்கு மேற்கு நாடுகள் தயங்குவது ஏன் யுக்ரைன் படைகளே தங்களது வான் எல்லையில் அப்படியொரு தடையை ஏற்படுத்திக் கொள்ள முடியாதா என பல கேள்விகள் எழுகின்றன பறப்பதற்கு தடை செய்யப்பட்ட பகுதி என்பது வான்வெளியில் குறிப்பிட்ட விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவை பறப்பதற்கு தடை செய்யப்பட்ட பகுதியாகும் அரண்மனைகள் நாடாளுமன்றங்கள் அதிபர் உள்ளிட்டோரின் வீடுகள் அணு மின் நிலையங்கள் இராணுவ தளங்கள் போன்ற முக்கியமான பகுதிகளை பாதுகாப்பதற்காக இத்தகைய தடை விதிக்கப்படுவது வழக்கம் இராணுவ பயன்பாடு என்று வரும்போது பறக்க தடை செய்யப்பட்ட பகுதி என்பது பிற நாடுகளின் விமான தாக்குதலை முறியடிப்பதற்காகவும் உளவுப் பணிகளை தடுப்பதற்காகவும் உருவாக்கப்படுகிறது இதை அறிவிப்பதை காட்டிலும் அமல்படுத்துவதுதான் முக்கியம் இதற்கு இராணுவம் மற்றும் ஏவுகணைகளின் உதவி அவசியமாகிறது தடை செய்யப்பட்ட மண்டலம் என அறிவிக்கப்பட்ட வான் ராடார் ராடார் உள்ளிட்ட கருவிகள் மூலம் கண்காணிப்பது தடையை மீறி எதிரி நாட்டு விமானங்கள் வந்தால் இடைமறித்து தாக்கும் ஏவுகணை அமைப்புகள் மூலம் சுட்டு வீழ்த்துவது போன்றவற்றின் மூலம் இதை நடைமுறைப்படுத்தலாம் யுக்ரைனுக்கு அருகேயுள்ள மேற்கு ஐரோப்பிய நாடுகள் பலவும் ஏற்கனவே தங்களது நாட்டு வான் எல்லையில் ரஷ்ய விமானங்கள் பறப்பதற்கு தடை விதித்திருக்கின்றன ஆனால் யுக்ரைன் மீது மட்டும் அத்தகைய தடையை விதிக்க இயலவில்லை யுக்ரேனிய வான்வெளியை பறப்பதற்கு தடை செய்யப்பட்ட பகுதி என்று அறிவித்தால் அந்த வான்வெளியை நேட்டோ படைகள் கண்காணிக்க வேண்டியிருக்கும் ரஷ்ய விமானங்கள் எல்லைக்குள் நுழைந்தால் அவற்றை சுட வேண்டும் நேரடியாக மோதலில் ஈடுபடவும் நேரிடலாம் நேட்டோ படைகளுக்கும் ரஷ்ய படைகளுக்கும் இடையே நேரடியான மோதலுக்கு இது வழிவகுக்கும் பறப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்று அறிவித்தால் மட்டும் போதாது அதை அமல்படுத்த வேண்டும் என்கிறார் அமெரிக்காவின் விமானப்படை முன்னாள் தளபதி பிலிப் பிரிட்லவ் யுக்ரேனிய வான்வெளியை பறப்பதற்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக நிறுவுவது மிகவும் தீவிரமான ஒரு முடிவு என்று அவர் கூறுகிறார் இப்படியொரு முடிவு எடுப்பது போருக்குச் சமம் என்கிறார் பிலிப் அதே நேரத்தில் பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர் டோபியஸ் எல்வுட் யுக்ரேனிய வான் எல்லையை முழுமையாகவோ பகுதி அளவிலோ பறப்பதற்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் பொதுமக்கள் கொல்லப்படுவதாலும் போர்க்குற்றங்கள் நிகழ்த்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்படுவதாலும் நேட்டோ படைகள் இந்த விவகாரத்தில் தலையிடலாம் என்கிறார் எல்வுட் ஆனால் நேட்டோவின் தலைவர் ஸ்டோல்டன்பர்க் இத்தகைய யோசனைகளை நிராகரித்து விட்டார் தரை வழியாகவோ வான்வழியாகவோ யுக்ரைனுக்குள் நுழையும் திட்டம் ஏதுமில்லை என்று அவர் கூறியிருக்கிறார் பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சர் பென் வேலேஸும் இந்த விவகாரத்தில் யுக்ரைனுக்கு உதவ முடியாது என்று தெரிவித்துவிட்டார் அத்தகைய முயற்சி ஐரோப்பா முழுவதும் போரை தூண்டிவிடும் என்று அவர் எச்சரித்துள்ளார் அமெரிக்காவும் இதே போன்ற காரணங்களுக்காக அதை நிராகரித்து விட்டது ரஷ்ய விமானங்களை நேட்டோ படைகள் சுட்டு வீழ்த்துவதில் உள்ள இன்னொரு முக்கியமான ஆபத்து அணு ஆயுதம் ஏற்கனவே தங்களது அணு ஆயுதப் படைகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்திருக்கிறார் யுக்ரைனிய வானிலையை பரப்பதற்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவித்து அதை நேட்டோ படைகள் அமல்படுத்துவதற்கு முயற்சி செய்தால் அது பெரும் போரை தூண்டும் புள்ளியாக மாறிவிடும் என்று பலரும் அச்சம் தெரிவிக்கிறார்கள் அதனால் யுக்ரைனில் ரஷ்ய படைகள் எவ்வளவு தீவிரமாக தாக்குதல் நடத்தினாலும் கொடூரமான காட்சிகளை உலகம் காண நேர்ந்தாலும் அந்த நாட்டின் வான் எல்லையை பரப்பதற்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிப்பதற்கு சாத்தியமில்லை என்றே கருதப்படுகிறது இதற்கு முன்னர் முதல் வளைகுடா போர் நடந்து முடிந்த பிறகு ஈராக்கில் இரண்டு பகுதிகளில் பரப்பதற்கு தடை செய்யப்பட்ட மண்டலங்களை அமெரிக்காவும் அதன் கூட்டுப்படைகளும் நிறுவின சில இன மற்றும் குழுக்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் பால்கன் போரின் போது போஸ்னியாவின் வான் எல்லைக்குள் அந்நிய விமானங்கள் பறப்பதற்கு தடை விதித்து ஐக்கிய நாடுகள் அவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு லிபியாவில் கடாஃபி அரசுக்கு எதிராக மேற்கு நாடுகள் ராணுவ நடவடிக்கையை தொடங்கிய போது அந்நாட்டு வான்வழியை பறப்பதற்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்க ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு அவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானத்துக்கு அமெரிக்கா பிரிட்டன் மட்டுமல்லாமல் ரஷ்யாவும் சீனாவும் கூட ஆதரவு தெரிவித்தன ஆனால் யுக்ரைன் விவகாரத்தில் அத்தகைய சூழல் இல்லை